தன் சேவைகளுக்காக பதில் பெறுவதற்கு இந்த பூமியிலே தகுதியில்லாத மனிதன் என்று எவனுமே இல்லை. ஜெபம் என்பது அந்த முடிச்சதை அள்ளிட்டு வர கரண்டி. கரண்டில ஒண்ணும் கிடையாது, நாட்டில தான் எல்லாம் இருக்கு. கையை தட்டுங்க. ஜெபம் என்பது ஒரு கட்டளை அல்ல. It is not an input, it is an output. கிறிஸ்தவம் என்றால் என்ன? இனி நான் அல்ல. கை தட்டுங்க. அதான் கிறிஸ்தவம். எப்பெல்லாம் ஒரு பிரச்சனைகள் மேல வருதோ அப்பெல்லாம் நீங்க ஜீசஸ் அப்படின்னு சொல்லுங்களேன். அப்படின்னா நீ ஜெபிச்சு முடிச்சிட்டீங்க. பிரேயர் என்கிற தலைப்பை மிக அதிகமாக இந்த நாட்களிலே நாம் தியானிக்க வேண்டியது இருக்கிறது. காரணம், வெதர் வி லைக் இட் ஆர் நாட், வி ஹவ் டு மெடிடேட் ஆன் தி சப்ஜெக்ட் பிரேயர். ஏனென்றால் ஒரு மிகப்பெரிய பிசாசின் தந்திரம் வந்து இந்த ஜெபம் என்கிற தலைப்பிலே இந்த நாட்களிலே வந்து தேவனை விட்டு பிரிய செய்கிற அளவிற்கு ஜபம் பேசப்படுகிறது. ஜபம் என்ன செய்யுது? இப்போ ஜபம் என்பது தேவனோடு நம்ம இணைப்பது. ஆனால் இன்றைய ஜபத்தை குறித்த பிரசங்கங்கள் தேவனை விட்டு நம்ம எங்கே செய்கிறது? பிரிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகையால் ஜபம் என்கிற தலைப்பில் மறுபடியும் பேச பரிசுத்தாவியானவர் தம்முடைய தீர்க்கதரிசியின் மூலமாக ஜனங்களுக்கு உண்மையான ஜபத்தை குறித்த வெளிப்பாடுகளை தரும்படிக்கு இந்த நாட்களிலே வேலை செய்து கொண்டு இருக்கிறார். ஆமென், ஆமென், ஆமென். ஸோ ஜெபம் தேவையா என்பது வேறு விஷயம். தேவையே இல்லாவிட்டாலும் வந்து தேவன் ஜெபத்தை கேட்கிறவர் அல்ல. ஹீ இஸ் நாட் ஆஸ்கிங் யுவர் ப்ரேயர், ஹீ இஸ் ஹேரிங் யுவர் ப்ரேயர். அவர் உங்கள் ஜெபத்தை கேட்கிறார். என் அன்புக்குரியவர்களே, ஜெபத்தை கேட்கிறார் மீன்ஸ் ஹீ இஸ் நாட் டிமாண்டிங் யுவர் ப்ரேயர், ஹீ இஸ் ஹேரிங் யுவர் ப்ரேயர். தேவனுக்கு பேரே ஜெபத்தை கேட்கிறவர். அவர் பேர் ஜெபத்தை கேட்கிறவர்னா யார் ஜெபத்தையும் கேட்க மாட்டேன் அவர் சொல்லவே முடியாது. ஏன்னா அவர் பேரே என்ன? ஜபத்தை கேட்கிறவர். அப்போ நிறைய நேரங்களில் பாருங்களேன், வந்து சில மக்கள் ஜோம் பண்ணும்போது உண்மையிலே யாராச்சும் ஒரு சாமி இருந்தால் அந்த சாமி எனக்கு உதவி செய்யட்டும் நான் ஜபிச்சேங்க, உடனே அன்றைக்கு ஏசு என் கண்ணில் தெரிஞ்சாரு அப்படின்வாங்க. ஏன் அவர் ஏசுனே சொல்லாமல் உண்மையிலே ஒரு சாமி இருந்தா அப்படின்னு தான் ஜபிச்சான். ஆனால் இவரே வந்தார்னா அவர் சொல்ல உண்மையிலே நான் தானே சாமி, ஏசுன்னு சொல்லி கூப்பிடலாம், உண்மையிலே ஒரு சாமி இருந்தா அப்படின்னு கூப்பிடலாம். ஸோ உண்மையிலே ஒரு சாமி இருந்தாலும் அவர் ஏன் அங்கே வராருன்னா அவர் உண்மையிலே ஒரு சாமி. அதை மாதிரி ஏன் ஜபத்துக்கு ஒரு பதில் கொடுக்கணும் அப்படின்னா அவர் பேர் ஜபத்தை கேட்கிறவர். ஸோ போனவர் என்ன பேசுனேன், தன் தேவைகளுக்காக பதில் பெறுவதற்கு இந்த பூமியிலே தகுதி இல்லாத மனிதன் என்று எவனுமே இல்லை. ஆமேன். தன் தேவைகளுக்காக பதில் பெறுவதற்கு தகுதி இல்லாத நபர் என்று இந்த பூமியிலே எவனும் இல்லை. ஏனென்றால் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாயிருக்கிறார். ஸோ ஜபத்துக்கு மெத்தடெல்லாம் கொண்டு வந்தது பாஸ்டர்ஸ். ஆனா தேவன் ஜபத்துக்கு மெத்தடே, உறவுக்கு வந்து என்ன கிடையாது? காற்றுக்கு என்ன வேலி, கடலுக்கு என்ன? அதோட படிக்கங்க. அப்ப தேவனிடத்தில் நீங்கள் வரும்போது மெத்தட்ஸ் வழியாக நீங்கள் என்ன செய்ய முடியாது, வரணும்னு நினைக்காதீங்க. அதான் சொன்னேன், போன வாரம் வந்து காக்கா வந்து அவரை பார்த்து கூப்பிடுது, என்ன 15 நிமிஷம் ஒர்ஷிப்பு, 15 நிமிஷம் கதறி அழுது, இப்படியா கேட்குது? அது ரெண்டே வார்த்தை கா காண்டு, கான்னாட்ட தேவனுக்கு தான் கேட்குது, அவருக்கு நம்ம மொழி தெரியும். ஸோ ஆகவே ஜபத்துக்கு வந்து நீங்கள் எல்லையை வகுக்காதீங்க. அப்படிலாம் தேவன் வந்து கேட்டு பதில் தருவது கிடையாது. ஸோ அக்கார்டிங் டு மை வியூ, ஜபம் என்பது விழுந்து போன மனிதனுக்கு டிசைன் பண்ணப்பட்டது. ஏதேன் தொட்டதில் ஜபம் என்று ஒன்றே இல்லை. நான் கேட்பது விண்ணப்ப ஜபத்தை பற்றி பேசுகிறேன். ஜபத்தில் நிறையா இருக்குங்க. இன் ஆல் அக்கேஷன்ஸ் வித் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் ப்ரேயர். எபேசியரில் பவுல் சொல்கிறாரு, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். 6:18 வாசிங்க.
எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி. இங்க பாருங்களேன், in all occasions, எல்லா நேரத்திலும், with all kinds of prayers and requests, all kinds of prayer, எல்லாம் சொல்லுங்க, திரும்ப சொல்லுங்களேன். அப்படின்னா என்ன? பிரேயர்ல நிறைய கைண்டு இருக்கு. உறவாடுவது ஒரு ஜபம். அந்த ஜபத்தை நான் வேணாம்னு சொல்லவே இல்லை. நான் வேணான்னு சொன்னாலும் நீங்க பண்ணாம இருந்தீங்கன்னா உங்க மேலதான் தப்பு. நான் ஜபம் உறவாடுதல் என்கிற ஜபத்தை வேணான்னே நான் சொல்லலை. நான் விண்ணப்ப ஜபத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறேன். கிறிஸ்து சிலுவையில் முடித்தது உண்மை என்றால் அடுத்த விண்ணப்ப ஜபம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறேன். நிறைய பேர் என்ன சொல்வாங்க, நீங்கள் ஜபம் தேவையில்லைன்னு சொல்கிறீங்க, அதனால் நிறைய பேர் ஜபிக்காமலே இருந்துருவாங்கல்ல அப்படின்னு சொன்னால் அது சுத்த போய். நான் தண்ணியை குடிக்க வேணாம்னு சொன்னால் தண்ணி குடிக்க மறந்துடுவீங்களா? ஆ இல்லை, கேட்குறேன், குடிப்பீங்களா குடிக்காமல் இருப்பீங்களா? நான் சொல்ல தண்ணியே நீங்கள் குடிக்கக்கூடாது அப்படின்னு குடிக்க மறந்துடுவீங்களா? குடிக்கக்கூடாதுன்னு சொல்ல குடிக்க தேவையில்லை அப்படின்றேன். தண்ணீர் குடிக்க தேவையில்லை அப்படின்னா குடிக்காமல் இருப்பீங்களா? நீங்கள் குடிப்பீங்க. நான் தேவையில்லைன்னு சொன்னால் நீங்க குடிப்பீங்களே. ஜபம் நான் தேவையில்லைன்னு சொன்னாலும் அந்த உறவு ரட்சிக்கப்பட்டவனுக்கு தண்ணி எப்படி குடிக்கிறீங்க? அந்த தாகம் உங்களை குடிக்க வைக்குது. அப்படித்தான் அவர் ஜபம் வேணும்னு சொல்லிட்டு அதனால மக்கள் ஜபிக்காமல் போயிடுவாங்க. அதை எப்படி ரட்சிக்கப்பட்டவன் ஜபிக்காமல் போவான்? எப்படி தண்ணீர் குடிப்பதற்கு ஒரு உணர்வு அவனை தூண்டுகிறதோ அப்படி ஜபம் என்பது ஒரு உணர்வாய் வரும், கட்டளையாய் வருவதைத்தான் நீங்க தப்பு நான் சொல்லிட்டு இருக்கிறேன். நீ சாப்பிடவே தேவையில்லைன்னு தான் பைபிள் சொல்லுது. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, சாப்பிடவே வேண்டாம் பைபிள் சொல்லுதா இல்லையா? தேவனுடைய வார்த்தையினால் பிழைப்பான். எத்தனை பேர் சாப்பிடாம இருக்கீங்க? அதை மட்டும் விவரமா பண்றீங்க. ஏங்க, நான் நாலு வசனத்தை எடுத்து பைபிள் ஜபம்ன்ற தேவையில்லை என்று சொல்லும்போது நான் என்ன சொல்ல வரேன்னா, யூ கான்ட் பிளேம் அட் அ மேன் ஆஃப் காட். ஒரு மனுஷனை, ஒரு தேவ மனுஷனை வந்து நீங்கள் இவர் இப்படி சொல்லிட்டாரு அதனால் நாங்கள் இப்படி பண்ணிட்டோம் சார். கமலஹாசன்ட்ட போய் கேட்டாங்களாம் வந்து, சார் நீங்கள் தப்பு தப்பாக படம் எடுக்கிறீங்க, அதை பார்த்தா மக்கள்லாம் கெட்டு போகிறாங்க. உடனே அவர் கேட்டார், நான் உழைச்சி முன்னேற மாதிரியும் படம் நடிச்சிருக்கேன், அதை பார்த்து எவனாச்சும் உழைச்சி முன்னேறி இருக்கீங்களேடா? உனக்கு எது வசதியாக இருக்கோ அதை எடுத்துக்கிற. நீ நல்ல வயனா கறியை சாப்பிட்டு எலும்ப துப்பிடு. நான் ரொம்ப தெளிவாக இருக்கிறேன், தேவன் மனிதனை கேட்டு வாங்குகிற இடத்தில் வைக்கவில்லை. ஜபம் என்பது உறவுக்காக டிசைன் பண்ணப்பட்டது தான். இங்கே வந்து மெத்தட்ஸே கிடையாது. இதில் நிறைய நீங்கள் படிக்க வேண்டியது இருக்குங்க. ஏனென்றால் இப்போ தேவனுக்குரிய இடத்த ஜபம் பிடிச்சிருச்சு. அந்த மாயையிலிருந்து விடுதலை பெறுவதற்கு ஒரு தீர்க்க தரிசியை உங்களுக்கு முன்பாக நான் நின்று கொண்டிருக்கிறேன். ஒரு தேவனுடைய சத்தமாய் நின்று கொண்டிருக்கிறேன். ஜபம் தேவையில்லை நான் சொல்லல. இங்கே தேவனுக்குரிய இடத்தை ஜபம் பிடித்துக் கொள்ளும் போது, ஜபம் ஒரு டிமாண்டாய் மாறும்போது, ஜபம் வந்து ஒரு 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 லாவா மாறும்போது, மறுபடியும் நீங்கள் பிரமாணத்துக்குள்ளாய் கடந்து வருகிறீர்கள். ஆமென் சொல்லுங்க. சார் ரொம்ப நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும். ஜபம் பண்ண ஆரம்பிக்கும் போது அந்த பிரச்சனைலாம் வரும். நல்ல விசுவாசத்தை போயிட்டு பிரச்சனை வராது. காலையில் அஞ்சு மணிக்கு எந்திரிக்கிறேன் ஜபிக்கிறேன், நேற்று ஒரு மணி நேரம் ஜபிக்கிறேன், நேற்று ஒன்றரை மணி நேரம் ஜபிக்கிறேன், இன்னைக்கு திடீர்னு 15 நிமிஷத்தில் ஜபம் முடிஞ்சு வேற ஒரு கைடன்ஸ் வருது, பைபிள் ஏதோ ஒன்று வருது, இன்னும் ஒரு மணி நேரம் ஜபிக்கவில்லையே அப்படின்னு கர்த்தர் சொன்னார், தம்பி உன் ஜபத்தில் ஒன்றுமே இல்லை, நல்லா தெரிஞ்சுக்க, சிலுவையில் நான் முடித்ததில் தான் எல்லாம் இருக்கு. ஜபம் என்பது அந்த முடிச்சதை அள்ளிட்டு வர கரண்டி. கரண்டியில் ஒன்றும் கிடையாது, மேட்ரில் தான் எல்லாம் இருக்கு. கையை தட்டுங்க. ஆமே, இப்போ பாருங்க, நான் உங்களுக்கு வெளிப்படுத்த கொண்டாப்பா உங்களுக்கு அழகாக ஒரு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறேன். நான் இப்போ மூணு கிளாஸ் இங்கே இருக்கு. ஆ உடச்சுதாப்பா, உடச்சுதா உடச்சுதா. ஒன்றில் என்ன ஊத்துறேன், மாசா, அடுத்து பவன்டோ கொண்டப்பா. ப்ரேயரில் என்ன இருக்கு? ப்ரேயரில் ஒன்றுமே இல்லை. மூணாவது ஸ்ப்ரைட்டு. இதை எடுத்து வேற மாதிரி எடிட் பண்ணி நீங்கள் போட்டுறக்கூடாது. அந்த வேலையை நீங்கள் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். ஆ கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணுப்பா.
இப்ப இந்த கரண்டி இருக்கு பாத்தீங்களா, இந்த கரண்டி தாங்க ஜபம். இது என்னது, எது ஜபம்? கரண்டி. இயேசு சிலுவையிலே முடித்ததை அங்கிருந்து எடுத்து உங்களுக்கு கொடுப்பது தான் ஜபம். நீங்க இந்த கரண்டி தங்க கரண்டி கூட வச்சுக்கலாம், ஆனா வெறும் கரண்டியை வாயில விட்டா ஒன்றும் வராது. உன் ஜபத்தில் ஒன்றும் இல்லை, அதை தெரிஞ்சுக்க. ஜபம் என்பது வெறும் கரண்டி. அது எங்க இருந்து அள்ளிட்டு வருது? 2000 வருஷங்களுக்கு முன்பாய் சிலுவையில இயேசு முடித்ததை. நல்லா கை தட்டுங்க, ஆமென் 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 ஆமென். இங்க பாருங்க, இப்ப இந்த கரண்டி இருக்கு. சரி வாங்க, இங்க பாருங்க. மாசா இப்ப எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. இதுக்கும் இந்த கரண்டிக்கும் சம்பந்தமே இவர் என்ன பண்ணிடக்கூடாது, உடனே இந்த கரண்டில இருந்து தான் நமக்கு எல்லாம் வந்துச்சு, அதனால கரண்டி தான் மேட்டர்னு இவர் நினைச்சிடக்கூடாது. ஐயா உங்க ஜபம் எனக்கு ஆசீர்வாதத்தை குடிச்சு, உங்க ஜபம் ஆசீர்வாதத்தை கொடுக்கல, சிலுவை ஆசீர்வாதத்தை கொடுத்தது. இந்த ஒவ்வொன்றும் பாருங்க, சிலுவையை குறித்து மனிதன் வைத்திருக்கிற அறிவு. ஒரு மனிதனுக்கு உள்ள என்ன இருக்குதோ, நல்லா பாருங்க, பவர்ஃபுல் பிரேயர்னு எதுவுமே கிடையாது இந்த பூமியில. பவர்ஃபுல் நாலேஜ் தான் மேட்டர். ஒவ்வொரு மனுஷனுக்கு என்ன உள்ள இருக்குதோ அதைத்தான் ஜபம் அள்ளிக்கிட்டு வருது. ஒரு மனிதனுக்கு சிலுவையை குறித்த சரியான வெளிப்பாடு இருக்கும்போது அவனுடைய ஜபம் அந்த வெளிப்பாட்டின் வல்லமையை அள்ளி கொண்டு வருகிறது. நீங்க இப்ப இந்த இந்த மாசால எந்த கரண்டியை போட்டாலும் என்னதான் வரப்போகுது? மாசாதான் வரும். நீ கரண்டியை மாத்திரனால ஒண்ணு நடக்க போறதே இல்ல. இப்ப இந்த இதுல இருந்து எடுக்கிறது என்ன வருது உங்களுக்கு? பாருங்க, டேஸ்ட் மாறுது. அதான் செலட்ட ஜெபிச்சா வியாதி சுகமாயிருது. செலட்ட போனோம்னா என்ன சொல்றேன், வியாதி தேவன் கொடுத்தது சார்ன்றான். அவன் ஜபம் அதைத்தான் அள்ளிட்டு வருது. நான் சொல்றேன் உங்களுக்கு நல்லா புரியும் நினைக்கிறேன். தேங்க்யூ பிரதர். So, prayer is nothing. ஜபத்திலன்னு வல்லமை எதுவுமே இல்லை. எல்லா வல்லமையும் தேவனிடத்தில் இருக்கிறது. ஆமென். அப்ப காலையில் எந்திரிச்சு நான் இன்னைக்கு ஒரு மணி நேரம் ஜபிக்கவில்லை என்கிற மனநிலை என்னை மறுபடியும் சீனாய் மலைக்கு எடுத்து கொண்டு போகிறது, கொண்டு செல்கிறது. எப்ப மனிதனுடைய எண்ணங்கள் ஜபத்தின் மீது வல்லமை இருப்பதாக நினைத்து, when you fix your eyes on prayer you start falling, நீ விழ ஆரம்பிக்கிறாய். ஜபிக்க ஆரம்பிக்கும் போது ஒரு சோதனை வரும். என்னன்னா, ஜப நேரத்தையும் உங்க வல்லமையும் கனெக்ட் பண்ணுவீங்க. தப்பு. நீங்கள் ஒரு மணி நேரம் ஜபிப்பது, அதற்கு மேலாய் ஜபிப்பது நல்லது. ஆனால் அன்றைக்கு உணர்ந்த அதே வல்லமையை அடுத்த நாள் நீங்கள் 20 நிமிடம் ஜெபிக்கும் போதும் உணர்வீர்களானால் நீங்கள் கிறிஸ்டியன் டிசிப்ளின்ல இருக்கிறீங்க. நான் சீக்கிரத்தில் தேவனுக்கு சித்தம்னா அதை எடுக்கிறேன். ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின், சோ கால்டு டிசிப்ளின். இன்றைக்கு பெரிய மமதையில் பேசிக் கொண்டிருக்கிறவர்கள், பெண்களாக இருக்கட்டும், லேடி பிரீச்சர்ஸாக இருக்கட்டும், அவர் வந்து மேல் பிரீச்சர்ஸாக இருக்கட்டும், ஃபீமேல் பிரீச்சர்ஸாக இருக்கட்டும், அவங்களுக்குள்ள என்னன்னா டிசிப்ளின் இல்லை. என்ன டிசிப்ளின்? வாட் இஸ் மென்ட் பை டிசிப்ளின்? What is meant by discipline? Don't mix the secular discipline into spiritual discipline. காலையில் நான் சொன்னேன், ஆண்டவரே நீங்கள் இப்படியே என்கிட்ட பேசி என்னை இன்டிசிப்ளினாக மாற்றிக்கிட்டு இருக்கீங்களா? ஜனங்களையும் நான் இன்டிசிப்ளின் ஆக்குறேன்னா? ஆனால் மக்கள் டிசிப்ளினை தான் விரும்புகிறாங்க. கர்த்தர் சொன்னார், யார் சொன்னது? நீ டிசிப்ளினில் தான் இருக்கிற. எந்த டிசிப்ளினில் இருக்க தெரியுமா? ஏன் டிசிப்ளினில் இருக்கிற. வாவ் வாவ் உள்ள கொண்டு வரான். சேர்த்து வச்சாதான் பணக்காரன் முடியும். இந்த உலகம் தானே சொல்லுது, சிறு சேமிப்பு சிறுதுளி. என்ன டிசிப்ளின் இது? செக்யூலர் டிசிப்ளின். ஆனா பைபிள் என்ன சொல்லுது? சேர்த்து வைக்காதே. இது பைபிள் டிசிப்ளின். கையத்தட்டே உள்ளண்ட போட்டு, நல்ல பட்டனை போட்டு, நல்ல எண்ணெய் தேய்ச்சி வலிச்சு சீவி, நல்லது இல்லைன்னா சொல்லல. ஆனா தட் இஸ் நாட் டிமாண்டட் பை காட்.
இட் இஸ் நாட் பைபிளிக்கல் டிசிப்ளின். ஸோ பைபிள் டிசிப்ளின் அப்போ நம்ம எதில் இருக்கோம்னா, திங்கக்கிழமை 6 மணிக்கு வரணும், செவ்வாய்க்கிழமை 8 மணிக்கு வரணும், புதன்கிழமை 9 மணிக்கு வரணும் அப்படின்னு கர்த்தர் சொன்னார்னா, திங்கக்கிழமை 6 மணிக்கும் செவ்வாய்க்கிழமை 8 மணிக்கும் புதன்கிழமை 9 மணிக்கும் போனால் தான் நீங்கள் டிசிப்ளினில் இருக்கீங்க. இல்லை நாங்கள் டெய்லி 6 மணிக்கு வருவீங்க, நீங்கள் இன்டிசிப்ளினாக இருக்கீங்க. The secular people, they are driven by methods, but we are led by the Spirit of God. Ah. So if you are fond of so-called discipline, you don't come here. This is not the place. Here is the place filled by the people who are led by the Spirit of God. இது ஆவியில் நடத்தப்படுகிற கூட்டம். அட்டென்ஷன் அட்டென்ஷன்ல இருக்கணும், ஸ்டாண்டர்டிஸ்னா ஸ்டாண்டர்டிஸ்க்கு வரணும், வந்து மார்ச்னா மார்ச் பண்ணணும், அபவுட்னா திரும்பிடணும். இல்லை நான் மார்ச்ல போயிட்டு இருக்கேன், நான் யாருக்கு கீழ்ப்படிய மாட்டேன், நீ மட்டும் தனியாக போனா, அவர் அங்கிருந்து அட்டென்ஷன் அட்டென்ஷனுக்கு வந்துடணும், மார்ச்னா மார்ச்க்கு வரணும். லெட் பை த ஸ்பிரிட் ஆஃப் காட். சார் இந்த உலகத்து பார்வைக்கு தப்பா தெரியுது, கடவுள் சொல்லணும்னா சொல்லணும், கடவுள் செய்யணும் செய்யணும், அதுக்கு மேல பேசுனா புத்த மதத்தை போய் சேர்ந்துருன்றேன். ஒரு இடத்துல சொல்லுவாரு, நீ போய் அந்த தீர்க்கதரிசிட்ட சொல்லுவாரு, நீ போய் அவன் பிழைப்பான்னு சொல்லுப்பா, ஆனா என் பிழைக்க மாட்டான் அப்படின்னு. நீ போய் பிழைப்பான்னு சொல்லு, என்ன செய்ய சொல்றாரு, பொய் சொல்ல சொல்றாரா, இதுக்கு பேர் பொய் தானே. இந்த கேள்வி கேட்டா நீ தீர்க்க தரிசி கிடையாது, நீ போய் பிழைப்பான் என்று சொல், ஆனால் அவன் மறிக்கவே மறிப்பான். நீங்க செக்குலர் டிசிப்ளின் உள்ள கொண்டு வராதீங்க, வேர்ல்டி டிசிப்ளின் உள்ள கொண்டு வராதீங்க. அப்படித்தான் கிறிஸ்தவம் மக்கி மண்ணா போச்சு. மறுபடியும் தேவன் ஒரு புது ஒரு உயிரை ஜீவனை கிறிஸ்தவத்துக்குள் கொண்டு வருகிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு சொல்லுவோம், என்ன டிசிப்ளின், என்னையா டிசிப்ளின், யார்கிட்ட டிசிப்ளின் பேசுற நீ? 100 பானையை வந்து உலையில வச்சு 100 பானையில 100 அரிசியை போட்டு அத்தனையும் காமன் நேரத்தில் வடினா அவன் நல்ல வேலை முட்டா போயலா? ஏன் எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் வடிக்க கூடாது? ஒவ்வொரு அரிசியையும் ஒவ்வொரு நேரத்தில் வடிக்க வேண்டும். ஒரு மெய்ப்பன் ஒவ்வொரு ஆட்டையும் ஒவ்வொரு விதமாய் நடத்துவான், அவன் கறவல் ஆடுகளை மெதுவாய் நடத்துவான். ஒரு மெய்ப்பருக்கு தெரியும் இந்த ஆடை எப்படி நடத்தணும், அந்த ஆடை எப்படி எடுத்துடணும். நீ யார் ஆடுன்னு ஓனாய்மர் உள்ள வந்துட்டு, யூ டோன்ட் அட்வைஸ் த ஷெப்பர்ட், ஹி நோஸ். அவருக்கு தெரியும் நீ 20 வருஷம் எடுத்துக்கிட்ட திருந்துறதுக்கு, ஆனால் அவன்கிட்ட மட்டும் 20 நிமிஷத்தில் திருந்தணுன்றான். எவ்வளோ பெரிய சாடிஸ்ட் பாருங்க, 20 நிமிஷத்தில் இவர் பிரசங்கம் பண்ணிட்டாராம், அதனால 20 நிமிஷத்தில் திருந்திருந்தமா. ஏண்டா நீ திருந்தனா ஊரில் இருக்கவங்களாம் திருந்தணும். நீ எவ்வளோ நாள் எடுத்துக்கிட்ட, 20 வருஷம் எடுத்து, அவனுக்கு 20 நாளாச்சு கொடுக்கணும். அதுதான் தேவன் நடத்துவது. இங்கே பாருங்க, நீங்கள் பைபிளை திறக்கும்போது எப்போ நீங்கள் செக்குலர் மைண்ட் செட்டோட படிக்கிறீங்களோ, இந்த வேர்ல்டி மைண்ட் செட்டோட படிக்கிறீங்களோ, உங்களுக்கும் இயேசுநாதருக்கும் அந்த கனெக்ஷனே கிடையாது. நீங்கள் குழந்தை மாதிரி வந்து நிற்கணும். ஆமாம், அவர் சொல்றத அப்படியே செய்யணும். டிசிப்ளின் அவர்கிட்ட கேட்கக்கூடாது, அவர் சொல்றது தான் செய்யணும். 1 அடுத்து 7 அடுத்து 12 அடுத்து 9 என்ன இன்டிசிப்ளினா இருக்கு, எழுதுறா 1, 7, 12, 9 திரும்ப 1 என்ன, திரும்ப 7, திரும்ப 12, திரும்ப 9 வந்துருச்சா டிசிப்ளின், 1, 7, 12, 9 1, 7, 12, 9 1, 7, 12 வந்துருச்சா திரும்ப சைக்கிளு. அவருக்கு ஆலோசனை சொல்லாதீங்க. அதனால தான் கிறிஸ்தவம் குறுகி போச்சு, மக்கி போச்சு, மண்ணா போச்சு. லிபர்டி இஸ் த லா ஆஃப் கிறிஸ்டியானிட்டி ஆஃப் கிறிஸ்டன்டம். இங்கே சுயாதீனம் தான் பிரமாணம். சுயாதீனம் என்றால் என்ன அர்த்தம், லிபர்டி, லிபர்டி. சில கேட்பான் என்கிட்ட வந்து, எவ்வளவு நேரம் ஜெபிக்கிறது, நான் கேட்கிறேன் எத்தனை இட்லி சாப்பிடுவதுன்னு கேட்கிறியா, நான் சொல்றேன் சார் நாளை காலையில் எல்லாரும் 4 இட்லி சாப்பிடுவோம் அப்படின்னா சாப்பிட்டுருவீங்களா? சரி எத்தனை இட்லி சாப்பிட்றீங்கன்றத என்னைக்காச்சும் பாஸ்டர் வந்து கேட்டிருக்கீங்களா, சொல்லுங்க சார். அப்ப எத்தனை இட்லி சாப்பிட்றது முடிவை யார் எடுக்கிறது, எதை வச்சு எடுக்கிறீங்க,
உங்க வயிறை வச்சு எடுக்கிறீங்க. அப்ப ஒருத்தர் மூணு இட்லி சாப்பிடுவாரு, ஒருத்தர் ஏழு இட்லி சாப்பிடுவாரு. அவன் அவன் பசிக்கேத்த மாதிரி அவன் இட்லி சாப்பிட்றான். அப்படித்தான் ஜபமும். அவன் அவன் இருதய நிறைவுக்கு ஏற்றார் போல அவனவன் செய்வதுதான் ஜபம். ரெண்டாவது, நேத்து ஆறு இட்லி சாப்பிட்டனால டெய்லி ஆறு இட்லி சாப்பிட்றீங்களா? இல்ல, அங்கெல்லாம் லிபர்ட்டி இருக்கு பாருங்க. அப்படி கூட குறைச்சு சாப்பிட்றதுனால ஹெல்த் குறையுதா இல்ல கரெக்டா இருக்குதா? அதுதான் கரெக்டா இருக்கும். இன்னைக்கு வயிறு சரியில்லை, ரெண்டு இட்லி போதும், அவன் தான் சரியான ஆளு. இன்னும் கொஞ்சம் பசிக்குது, எக்ஸ்ட்ரா நாலு இட்லி கொடுங்க, சரியான ஆளு. இல்லை, நான் நாலு சாப்பிட்டே ஆவேன் அப்படின்னா சம்திங் ராங். அப்படித்தான் ஜபமும். இட்ஸ் பேஸ்ட் ஆன் தி ரிலேஷன்ஷிப் அண்ட் த லவ் அண்ட் காட். ஆமென் சொல்லுங்க. ஸோ அதனால ஜபம் என்பது ஒரு கட்டளை அல்ல. இட் இஸ் நாட் அன் இன்புட், இட் இஸ் அன் அவுட்புட். கை தட்டுங்க எல்லாரும். ஆமென், ஆமென். நான் சொல்ற புரியுதா? Prayer is not an input to get something. It is an output because we already have received something. We have already received something. ஜெபம் என்பது ஏதோ ஒன்று உள்ள குத்திக்கிட்டு வெளியே எடுக்கிறது கிடையாது. ஜெபம் என்பது ஏற்கனவே சிலுவையில் அவர் கொடுத்ததுலேருந்து வர்ற வெளிப்பாடு. மறந்துடவே கூடாது. Prayer is not an input. சொல்லுவான், என் நேரத்தை எல்லாம் ஐயா நான் ஜெபத்தில் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன். Prayer is not an investment. அப்படின்னு என்ன அர்த்தம்? எவ்வளவு பெரிய ஆபத்தான வார்த்தை. Is your prayer investment? சொல்லுங்க. Is your prayer an investment? இல்ல. There is only one investment. That is crucifixion. ஆமா, only begotten son. அவர் சிலுவையில் கொடுத்தார் பாருங்க, அதுதான் investment. Prayer is not sowing, prayer is reaping. அவர் விதைச்சத நீ அறுக்கிற பார், அதான் ஜபம். அதான் சொன்னேன்ல, இது வந்து தேவன், இதுல இருந்து வெளியில எடுக்கிறோம் பாருங்க, இதான் அந்த ஜபம், இதான் பிரேயர். அப்ப கரண்டியில ஒண்ணுமே கிடையாது. நீ எந்த கரண்டிய போட்டாலும் உள்ள இருக்கிறத வெளியே வரும். மூணு நாள் ஃபாஸ்டிங் போட்டாலும் உங்க மைண்ட்ல ஃபெய்த் லெவல் எதுவோ அதுதான் ரிசல்ட்டு. அதனால நான் சொல்றேன், கரண்டிய மாத்தாத, உள்ள இருக்க சோர்ஸ மாத்து, உள்ள இருக்க இன்புட் எதுவோ அதான். மற்றபடி நீங்க வந்து இப்ப மாசால வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துட்டு நீங்க ஆடி பாடி வந்து மூணு மணி நேரம் வந்து ஓடி அப்புறம் வாயில ஊத்துனாலும் அது மாசா தான், அது மாறாது. நீ வந்து ஓன் அல்லது ஒப்பாரி வச்சு என்ன ஆட்டம் ஆனாலும் சோர்ஸ் ஒண்ணுதான். சகலமும் அவர் மூலமாகவும் அவருக்காகவும் அவராலும் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. எல்லாமே இட் இஸ் ஃப்ரம் ஹிம் அண்ட் த்ரூ ஹிம். அப்ப நல்லா பாருங்க, அப்ப நல்லா பாருங்க, அடுத்த வாரம் பார்ப்போம். த்ரூ ஹிம் வாங்குறதும் அவர்கிட்ட தானா, வாங்குவதும் அவர் மூலமா தானா? இதில் நீங்களும் நானும் இல்லவே இல்லை. கிறிஸ்தவம் என்றால் என்ன? இனி நான் அல்ல. கை தட்டுங்க, அதான் கிறிஸ்தவம். இனி நான் அல்ல, இனி நான் அல்ல. அந்த இடத்தை கண்டுபிடிச்சு நிக்கிறான் பாருங்க, அவன் தாங்க கிறிஸ்தவன். ஆமென், ஆமென். ஆகவே அன்புக்குரியவர்களே, சோ ஜபம் என்பது வந்து இன்னை கிறிஸ்தவம் ஜபத்தின் மீது தன் கண்களை பதித்து இறைவனை விட்டுவிட்டு ஜபத்தில் வந்து செஞ்சிட்டான், வந்து ஃபிக்ஸ் ஆகிட்டான். அப்போ என்ன ஆகிட்டான்? ஜபத்தில் தான் பவர்னா, அப்போ நீங்கள் பவரை கூட்டணும்னா எதை கூட்டணும்? ஜபத்தை கூட்டணும். பார்த்தீங்களா, வந்துட்டான் பாருங்க கரெக்டாக. ஏன் ஜபத்தை கூட்டுறான்னு சொல்லுங்க. பவர் வந்து ஜபத்தில் இருக்கு, அதனால் ஜபத்தை கூட்டுறான். நல்லா பாருங்க, பரிசேயர்களுக்குள்ளே இந்த மைண்ட் செட் இருந்துச்சு. 72 மணி நேரம் ஜெபம் பண்ணவங்கலாம் பரிசேயர்கள் தான். இயேசு வந்தவொன்னே சொன்னாரு, அவர்கள் நீண்ட ஜெபத்தினாலே தங்கள் ஜெபங்கள் கேட்கப்படும் என்று சொல்லுங்க நினைக்கிறார்கள். விண்ணப்ப ஜெபத்தை தான் பேசுறேன். நீங்க ரிலேஷன்ஷிப்புக்கு பண்ற ஜெபம் எவ்வளவு நேரம் வேணாலும் பண்ணலாம், ஆனா உங்க கடனுக்கும் கப்பிக்கும் இந்த காரியங்களுக்கு ஜெபிக்கிற ஜெபம் இருக்கு பாத்தீங்களா, வந்து ஹீலிங்க்கு இதெல்லாம் ரொம்ப நேரம் ஜபிச்சாதான் கேட்பாருன்னு நினைச்சிங்கன்னா நீ ஜபத்தை முடிக்கிறதுக்குள்ள பேஷண்ட் காலி ஆயிடுவான்.
பட் பரிசேயர்களுக்கு அந்த மைண்ட் செட் இருந்துச்சு. அவர்கள் அநேக த டியூரேஷன் டைம் லிமிட், அதில் தான் அவன் பிரேயருடைய பவரே இருந்துச்சு. இயேசு சொன்னார், உங்களுக்குள்ளே அப்படி இருக்க வேண்டாம். All kinds of prayer, in all occasions, with all kinds of prayers and requests. சகலவிதமான ஜபம், இப்போ இந்த விண்ணப்ப ஜபம் அதுதான் இன்றைக்கு மனுஷனுடைய ஒரு அத்தியாவசிய தேவை. இந்த இடத்துக்கு வரும்போது அவனுக்கு வந்து கொண்டு வந்து மெத்தடை கொண்டு வந்து நிப்பாட்டணும்னு அவன் எப்படி மலைச்சு போய் இப்போ வாழ்க்கையில் அவனே நொறுங்கி போய் வரான். அவன்கிட்ட போய் நீங்கள் மெத்தடை பேசாதீங்க. தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர், தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும். அப்போ ஒரு அழகான வார்த்தை இன்றைக்கி அதை உங்களுக்கு சொல்லிட்டு நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். இந்த வார்த்தை இந்த வசனம் எப்படி இல்லை அப்படின்னு சொல்றேன். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி ஜெபித்திடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாயின்னு இல்லை, என்னை நோக்கி. அப்ப கூப்பிடு வேற, ஜெபித்திடு வேற. ஆமென் சொல்லுங்க. ஜெபித்திடு என்கிற அர்த்தத்தில் தான் நீங்க வருகிறது என்றால் கூப்பிடு என்கிற வார்த்தையை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கூப்பிடுவது வேறு, ஜெபிப்பது வேறு. ஆபத்து காலத்தில் ஜெபிக்க முடியாது, ஆபத்து காலத்தில் கூப்பிடத்தான் முடியும். இப்ப வரேன். அவர் ஜெபிக்கிற காக்கை குஞ்சுக்கும் முடிஞ்சது சார், மேட்ரே முடிஞ்சிச்சு, ப்ராப்ளம் சால்வ்டு சார். என்ன நீதி? இயேசுவேன் சொன்னான்ல, இவர் பேரை சொன்னா கிடைக்கும் நம்பினான்ல, அந்த விசுவாசமே அவனுக்கு நீதியா எண்ணப்பட்டது. Call upon his name. அந்த பேரை சொல்லும் போதே உங்களுக்கு பதில் வந்துருச்சு. ஆபத்து காலத்தில் ஜெபிக்க முடியாது, ஆபத்து காலத்தில் கூப்பிடத்தான் முடியும். ஒருத்த கத்தி எடுத்துட்டு வந்துட்டான், குத்தப்புற அவங்கள அன்பின் பரம பிதாவேனா, அவன் கத்தியை விட்டு எடுத்துருவேன் அவங்கள. அப்ப இயேசுவே முடிஞ்சு மாட்டேன். வந்து பாக்குறதுக்கு ஏதோ எல்கேஜி மாதிரி தெரியும், ஆனா இந்த எல்கேஜி மிஸ்டேக் தானே 20 வருஷம் நீ பண்ணிட்டு இருந்திருக்க. ஏ நீ நெஞ்சத்தோடு சொல்லியா, கூப்பிடுறது வேற ஜபிக்கிறவன தெரியுமாயா? இது பாக்குறதுக்கு இப்படி தெரியுது சாதாரணமா, ஆனா எவ்வளவு பெரிய பிளண்டர் நீ பண்ணிருக்க. நீ கூப்பிடுறதே ஜெபிக்கிறேன் ஜெபிக்கிறேன் பேசணும், தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும். ஆமென். அப்ப கூப்பிட்டா என்ன? ஒருத்தன் சொன்ன தாவீதின் குமாரனே என்ன? ஆமென். ஐயரே சார், இப்ப ஒருத்தனை போட்டு இப்ப வந்து ஒருத்தனை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க சார், பாப்பா இது பாப்பா, இவனை போட்டு நீங்க ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி அடிங்கப்பா, ஏற்கனவே தான் நடந்துகிட்டு இருக்கியா, அவங்க ரெண்டு பேரும் தான் அடிச்சுக்கிறாங்களா, இப்ப அவனை அடிக்கிறான், அடிப்பா இங்க இருப்பாரியா. நீ வந்து என்ன பார்த்து அண்ணே ஜஸ்ட் அண்ணேன்னு கூப்பிடணுண்ணா. ஆ கூப்பிட்டாரு, ஆ நீ அடிச்சுக்கிட்டாரு, இங்க வராது எங்க இல்லையா, கூப்பிடு ஜஸ்ட் அண்ணே ஜஸ்ட் அண்ணே. ஆ இருப்பா உடனே, நான் என் பேரை கூப்பிட்டு வரேன், வந்த உடனே நான் என்ன செய்றேன், ஏ என்ன அடிக்க நிறுத்து, என்ன பேசணும்னு விரும்புறாயா, என்ன பேச விரும்புறியா அப்படின்னு கேட்பேனா, இல்ல இவன் ஜஸ்ட் அண்ணேன்னு என்ன பண்றீங்க, புரியுதா? அவன் ஜஸ்டின் என்ன சொல்றான்ல, அவன் சொன்ன நிமிடமே அங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு, அங்க நான் இப்ப போய் என்ன செய்யணும் எல்லாம் எனக்கு சொல்ல வேண்டிய அவசியம். நான் உள்ள போன உடனே விசாரிச்சுட்டு இருப்பேனா, இருப்பா என்ன சொல்ல வர, அண்ணே அண்ணேன்றான், கொஞ்சம் இல்லுங்கடா சொல்லுப்பா, இப்ப அடிங்கப்பா அப்படி நான் சொல்லுவேன். அண்ணேன்னு ஒண்ணு உள்ள போகுது, எதுக்குடா நினைக்கிறீங்க, என்னடா காப்பாத்துங்க.
அந்த வார்த்தைக்குள் ஆயிரம் அர்த்தங்கள் இருக்கிறது. நீ என்னடா விளக்கமா சொல்லு, எனக்கு ஒண்ணும் புரியலப்பா. கடனை முதல் யாத்திரையா வாங்கின என்று கேட்கிற தேவன் அல்ல. You need not explain your problem to God. உங்கள் உணர்வுகள் அவருக்கு தெரியும். நீங்க சொல்லி பாருங்க, எப்பெல்லாம் உங்க பிரச்சனைகள் மேல வருதோ அப்பெல்லாம் நீங்க ஜீசஸ் அப்படின்னு சொல்லுங்களேன். அப்படின்னா நீங்க ஜெபிச்சு முடிச்சிட்டீங்க சார். காக்கா அப்படிதான் சொல்லுவாங்க, கான்னா அவர் வந்துட்டு கா என்னப்பா என்ன என்ன என்னன்னு சொல்லியா அப்படின்னு சொல்ல மாட்டேன். கான்னா தெரிஞ்சிடும். பிள்ளை ஏன்னா நீ பால் குடிக்கிறீல, அது பால் அப்படின்னா கூப்பிடுது. ஆ இல்லை புரியல சார், பொல்லாதவளாகி நீங்கள் ஆ உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க முக்கியமான வார்த்தை அறிவு இருக்கும் போது, அதை அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பரமப்பிதா நன்மையானவைகளை தருவது. Prayer is a beautiful experience. அதை கொண்டு கொலை எடுத்துட்டாங்க சார். ஜபம்னாலே பதற வச்சுட்டாங்க நம்மளை. உபவாசம் ஜபத்துக்கு போய் நொந்து நூடுல்ஸ் ஆகிதான் வெளியே வராங்க. இதில் ஒரு பெருமை பாருங்க பேசுகிறவனுக்கு. டிசிப்ளின் நீங்க பேசுவ மண்டல, அதாவது இதெல்லாம் பெருமை சார், பெருமை. ஆ இவர் என்ன செருப்பு போட்டு வந்திருக்காரு, என்ன டிஷர்ட்டை போட்டு வந்திருக்காரு. சோ கால்டு டிசிப்ளின், யுவர் சோ கால்டு டிசிப்ளின் இஸ் குட் ஃபார் நத்திங். கம் டு த கிறிஸ்டியன் டிசிப்ளின், ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின், லெட் பை த ஸ்பிரிட் ஆஃப் காட். எடு எடுக்க எடுக்க தான் பணக்காரனாவ, அதான உலகத்தோட டிசிப்ளின். ஆனால் பைபிள் என்ன சொல்லுது, கொடு கொடுக்க கொடுக்க பணக்காரனாவ. அங்கெல்லாம் தெளிவா இருக்கிறீல, அங்க உலகத்தோட ஒத்த வேஷம் போடுறியா, அதே மாதிரி தான் ஜபத்திலையும் காட்ஸ் டிசிப்ளினுக்குள்ள வா. ஹியூமன் டிசிப்ளின் அதான் சொன்னேன், டைமிங் சாப்பிடு. டைமுக்கு சாப்பிடணுன்னே இவன் ரெண்டு மணி டைம் யோசிச்சுட்டான். ஒன்றரை மணிக்கு ஒன்றரை மணிக்கு டிஃபனை திறந்துடுறது. கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த கல்லை புரட்டி தள்ளுபோம் யார் அப்படி ஆகி போயிடுது. என் அன்புக்குரியவர்களே, தட் இஸ் நாட் இந்த என்னது ஜியாகிராஃபிக்கல் இந்த இல்லை தட்ஸ் பயாலஜிக்கல் டைமு. இது இந்த டைம் கிடையாது, இந்த உலகத்தில் இருக்கிற ரெண்டு மணி வாட்சில் பார்க்குற டைம் கிடையாது. டைமுக்கு சாப்பிட்னா அப்படி வயிறு கிள்ளுது பாருங்கள், அதான் டைம். அது எப்போ கிள்ளும், சில நேரம் ஒரு மணி கிள்ளும், சில நேரம் ரெண்டு மணி கிள்ளும். அது எப்போ கிள்ளுதோ அப்போ தான் சாப்பிடணும். ஆமாம், நீங்கள் திடீர்னு ஹெவியாக சாப்பிட்டீங்க, காலையில் பத்து மணிக்கு சாப்பிட்டீங்க, அடுத்த சாப்பாடு எப்போ உங்களுக்கு பசிக்கும், மூணு மணிக்கு தான் பசிக்கும். நீங்கள் ஒன்று ரெண்டு மணி டைமுக்கு சாப்பிட சொல்லியிருக்காங்க ஐயா அப்படின்னு ரெண்டு மணிக்கு சாப்பிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு மாதிரி கறக்கத்துலேயே தான் தெரியணும். ஒரே ஒரு இட்லி எக்ஸ்ட்ரா சாப்பிட்றது ஒரு நாளையே ஸ்பாயில் பண்ணிடுது சார். நான் கண்டுபிடிச்ச உண்மை, இருபது வருஷம் கழிச்சு அந்த கடைசி ஒரு இட்லி சாப்பிட்ற லாஸ்ட்டு இட்லி இது என்ன பண்ணிடுதுன்னா அன்றைக்கு ஒன்றேவே காலி பண்ணிடுது. ஆனால் அடுத்தடுத்த சாப்பாடை தள்ளி போட்டு தள்ளி போட்டு நைட்டு சாப்பாடு ஒன்றரை பன்னெண்டரைக்கு கொண்டு வந்துடுது. அந்த ஒரு இட்லி நீங்கள் தியாகம் பண்ணிடுங்களேன், ஒன்றரை மணிக்கு கரெக்டாக பசிக்குது. இப்போ அந்த டைம்ன்றது இந்த டைமு. அப்படித்தான் டிசிப்ளின்ன்றது, அவர் டிசிப்ளின். அவர் எந்திரி அப்படின்னா சரி அஞ்சு மணிக்கு எந்திரிக்கிறேன் நல்லது. ஒரு நாள் நாலு மணிக்கு எழுப்புனா நாங்கள் அஞ்சு தான் ஜபன் டைம்னு சொல்கிறீங்களா, அப்போ என்ன சொல்லி தரீங்க மக்களுக்கு, எந்திரிச்சா எந்திரிச்சிருங்க நீங்கன்னு. அதே மாதிரி வைஸ் வெர்சா கில்ட்டி கான்சியஸ்க்குள்ளே வராதிங்க. அஞ்சு மணிக்கு எந்திரிச்சேன், எந்திரிக்க வேண்டியது, அஞ்சரைக்கு எந்திரிச்சிட்டேன், அப்போ இன்றைக்கி போகிற வண்டி ஆக்சிடென்ட் ஆயிரும்னு முடிவு வராதிங்க. நம்ம சொல்லி கொடுத்தாங்க சார், சொல்லி கொடுத்தாங்க. அதனால் நாங்கள்லாம் வண்டி ஓட்டும் போது அழுதுகிட்டே பயந்துக்கிட்டே ஓட்டியிருக்கோம். ஆண்டவரே நீங்கள் ஜெபிக்கலை, எங்கேயாச்சும் லாரி ஈரி நம்ம மேலே ஏற்றிட போகுது. ஆனால் ஊருக்குள்ள வருஷம் ஃபுல்லாக ஜெபிக்காதே உசுரோட போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறான். ஆனால் நாங்கள் ஒரு நாள் ஜெபிக்காமல் பதறோம். இதுதான்டா நீங்கள் எங்களுக்கு செஞ்ச மிகப்பெரிய துரோகம், கிறிஸ்தவனை பயமுறுத்தி வைத்தது உங்களுக்கு துரோகம். ஒளிந்து போகிறவைகள், அதாவது என்னுடைய வாழ்க்கையில் நான் மறக்க 1994 கொடுத்த செய்தி, ஒளிந்து போகிறவைகள் மகிமையுடையதாக இருக்கும் என்றால் நிலைத்து நிற்கிறவைகள் அதிக மகிமையுடையதாக இருக்கும்.
இன்றைக்கு இருந்து நாளை கடுப்பில் போடப்படுகிற காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாய் உடுத்து வைத்தார். காட்டு புள்ளியாவே அவனுக்கு உடுத்து வைப்பார்னா உங்களுக்கு எனக்கு உடுத்து வைப்பது அதிக நிச்சயம் அல்லவா? சமீபத்தில் கர்த்தர் என்ற பேசினப்ப நான் சொன்னேன், ஆண்டவரே நான் அப்படி கம்பேர் பண்ணுறது தப்பு இல்லையா? அவன் கெட்டவன், உலகத்தான், நான் கடவுள் பிள்ளை, இப்படி கம்பேர் பண்ணக்கூடாது. கர்த்தர் சொல்லி, நீ கம்பேர் பண்ணலையே, நான் தானடா கம்பேர் பண்ணேன், நீ கம்பேர் பண்ணவே இல்லை. இந்த கம்பேரிசனே நான் கொடுத்தது. அவனை காட்டு புள்ளுன்னு சொன்னேன், உன்னை ஏன் புள்ளன்னு சொன்னேன், அவனுக்கே கொடுத்து வைப்பேன்னா உனக்கு கொடுத்து வைப்பது அதிக நிச்சயம். ஔரா பாலா ஷம் சுராமானா தியங்கா. ஸோ இந்த கூப்பிடுவது என்பது ஜபம் அல்ல. ஆபத்து காலத்தில் ஜபம் பண்ணிடல, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி பேரை சொல்லு, பேரை சொல்லு, அவ்வளவுதான், இயேசுவேன்னு சொல்லு, அவ்வளவுதான். தெரியலன்னா போல எம்ஜிஆர் படம் போய் பார்த்து பார்த்துருக்கீங்களா? ஆமாம், சரோஜா தேவியை கையை பிடிச்சிட்டோன்னு அவன் என்ன செய்வா? பேரை சொல்லி கூப்பிடுவாப்புல. பக்கத்தில் கலை எடுத்துக்கிட்டு இருப்பேன், அவனுக்கு கேட்காது. ஆனால் பல மைல் தூரத்தில் இருப்பார் எம்ஜிஆர், அவர் அப்படின்னு ஓடி வந்துடுவார். வேகமாக வந்து வில்லைங்களாம் அடித்து பத்திட்டு, ஆமாம், அடுத்து வில்லைஞ்சிற வேலையை அவர் செஞ்சுக்கிட்டு. இப்போ என்ன ஜ கூப்பிடுவது, இதுக்கு பேர் தான் கால் அப்பான் ஹிஸ் நேம், ஜீசஸ். ஆமென், ஜீசஸ், ஜீசஸ். இப்போ மனசில் இந்த சபை நிரம்பி வழியணும் இல்லை அப்படின்னு ஒரு மனசில் ஒரு பெரிய படம் இருக்குது என்ன? இப்போ நான் அப்படியே இந்த மனசில் இந்த படத்தோட ஜீசஸ் அப்படின்னா முடிஞ்சிச்சு. இந்த பெருமூச்சு அவர் கேட்குற தேவன், யூனோஸ் அவர் ஃபீலிங்ஸ். நீங்கள் யார் இடத்தில் வந்து நிற்கிறீர்கள்? அவருக்கு முன்பாக சகலமும் நிர்வாணமாயிருக்கிறது. நம்ம எல்லாரையும் நடிக்க சொல்லி கொடுத்துட்டாங்க சார். கண்ணீரை காண்கிறவர் என்பதை கண்ணீரை கேட்கிறவர் சொல்லி கொடுத்துட்டாங்க. அதனாலதான் கண்ணீர் என்ன செய்யறான், வரலன்னு ஒன்ன ட்ரை பண்றான், ட்ரை பண்ணி கதறான், அழுகை எல்லாம் கதறான். இன்னைக்கும் ஒரு ஆர்சி ஃபாதர் கூட நான் பேச விட மாட்டேன், அவங்க பர்சனல் லைஃப்பை பேச விட மாட்டேன். ஆமாம், நான் பேசுகிறப்ப டாக்டர்னல் ஏரியா தான், பர்சனல் ஏரியா போகவே மாட்டேன். இன்னொரு குரூப் உட்காந்துருக்குறாங்க, அவங்க பேர் அவங்க வேலையை வந்து என்னென்னா வந்து டாக்டரினை பற்றி பேச மாட்டாங்க, பர்சனல் தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ என்னென்னா வந்து கதற கூட மாட்டேன், ஓ வட இந்தியாவில் சரி அழுகிறான் போலன்ட்டு நம்ம தாண்டா பாவி போல அப்படின்னு அவனை பார்த்தா அவன் இந்த சில இடங்களில் இந்த எலோ செத்த வீட்டில் போய் அழுவாங்க இல்லை அழுது ஒன்று சார் நமக்கு தாண்டா பாசம் இல்லை, நான் வெளியில் வந்து ரெண்டு டீயை போடு அப்படின்னா அட பாவி சிவாஜியான சே தோத்தாண்டான் மாதிரி இப்படி சில இருக்கிறாங்க சார். இந்த உலகமே ட்ரமாட்டிக் ஆகிடுச்சு சார், கிறிஸ்தவம் ட்ரமாட்டிக் ஆகி போச்சு சார், எல்லாமே இவங்க செய்கிறதெல்லாம் சார் பி ரியல் பய. அவன் கத்துறது ரொம்ப பிடிக்கும் யாருன்னா அவன் என்னிடத்தில் யதார்த்தமாக செஞ்சிருக்கிறான். கை தடுங்க அந்த வசந்த யதார்த்தமாக யதார்த்தமாக இருங்க, அப்நார்மலாக பேசலை. ஆமாம், யதார்த்தமாக இருக்கேன், நீங்கள் டவுஸ்லோடு நீங்கள் வரணும் அப்படி யதார்த்தமாக இருக்கேன் அப்படின்னு கேம்பில் அந்த இதை சொல்ல நான் நல்லா பாருங்கள். அப்நார்மல் வேறு, மேன் ஆஃப் டிஃப்ரென்ஸ் வேறு, அடுத்த துணித்துள்ள எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க. அப்நார்மல் வேறு, நான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறேன் அப்படின்னு வந்து இருக்கிற சொல்ல வரல. நான் என்ன சொல்ல வரேன், கடவுள்கிட்ட வரும்போது ஏன் நிர்வாணமாக பிடிச்சாரு ஆதாம் ஏவாலயம்? அவன் அப்பாட்ட வரும்போது கொஞ்சம் யோசிங்களேன் சார், வேர்ல்டு டிசிப்ளின் என்ன சார், உலகத்தோட டிசிப்ளின் என்ன? ஆ சொல்லுங்கள், ட்ரெஸ்ஸு போடுறது. ஆனால் ஏதேன் தோட்டத்தில் காட்ஸ் டிசிப்ளின் என்ன? ட்ரெஸ்ஸு போடாமல் இருக்குது, கை தட்டி கொடுத்தாமல் இருக்குது. இல்லை நீங்கள் இப்படி மாற்றி யோசித்தீங்கன்னா எப்படி திரும்ப எழுதணும், இறைவனங்களை நிர்வாணமாக்கினான், பிசாசோ எங்களுக்கு உடை கொடுத்தான். அப்படி தானே பேச சொன்னீங்க, அதான் ஒரு கவிஞன் எழுதுனேன் அப்படி. இறைவனங்களை நிர்வாணமாய் படைத்தான், நாங்கள் பாவம் செஞ்சனால தான் நான் வைக்கப்பட்டோம், வைக்கப்பட்டனால ட்ரெஸ் போடுறோம், சூப்பரா, ஆஹா, அப்போ பிசாஸ் தான் எங்களுக்கு கடவுள் அப்படின்றாவே. திஸ் இஸ் கால்டு த பெண்டிகாஸ்டல் டிசிப்ளின்ஸ்.
இப்படிலாம் நீங்க கடவுளை பார்க்கவே முடியாது. ஹலோ, நீங்க ஹிந்தி பேசுறவன வந்து புரிஞ்சுக்கணும்னா நீங்க ஹிந்தி படிக்கணும். நீங்க தேவனை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் தேவனுடைய ஆவியின் அறிவு உங்களுக்கு தேவை, ஆவியின் சிந்தை உங்களுக்கு தேவை. மாம்ச சிந்தையிலிருந்து ஆவியின் காரியங்களை புரிந்து கொள்ள முடியாது. அதனால தான் நீ பாவம் செஞ்சா கூட அப்படின்னு கதறான். சர்ச்சுக்கு வர்றேன், 20 வருஷமா இருந்திருக்கேன், 2 வருஷமா 3 வருஷமா வந்து என்னன்னா வந்து பல்பை மாத்திட்டாங்க, டைனமோ மாத்தல. பல்பை மாத்தின வண்டியில டைனமோ கரெக்டா இருந்தா தான் பல்ப் எரியும். அப்ப கிருபை என்பது ஏதோ வெளியில பேசுறது இல்ல, ஹார்ட் ரீப்ளேஸ்மெண்ட். கல்லான இதயத்தை எடுத்து சதையான இதயத்தை பொருத்துவது. அந்த இடத்துக்கு வந்துட்டு தான் நம்ம ஒரு விஷயத்தை பார்க்க முடியும், வெதர் இட் இஸ் ரைட் ஆர் ராங்னு. நீங்க மாம்சத்துல இருந்து இதை பார்த்தீங்கன்னா, கிருபையை பார்த்தீங்கன்னா, இதய வழி வந்து செத்துருவீங்க நீங்க. சார் 23 வருஷம் நான் தேவனோட நடந்திருக்கிறேன் சார். முதல் முதலாக கிருபையை பேசும்போது எனக்கு 2 நிமிஷம் இறுதியை நின்றுச்சு சார். நான் நினைச்சேன் நம்ம வாழ்க்கை ரொம்ப மோசமாக முடிஞ்சிடும் போல. யாரோ ஒரு பிசாசோட சத்தம் என் காதில் கேட்டுக்கிட்டு இருக்குன்னு. இது எப்படி இருந்துச்சுன்னா, மலையிலேருந்து உருண்டு விழுந்து ஒரு 10,000 அடி உயரத்தில் இருந்து ஒரு மரத்தின் வேரை பிடிச்சிட்டு தொங்கிட்டுருக்கிறேன். இப்படி தொங்கிட்டு இருக்கும்போது என்கிட்ட ஒரு சத்தம், அதை விடு, உன்னை நான் காப்பாற்றுறேன் அப்படின்னு சத்தம் கேட்டு அப்படி இருக்கும். ஆண்டவரே நான் காப்பாற்றுனா நான் வந்தேன், உனக்கு கத்த சொன்னானா, அதை விடு, நான் உன்னை காப்பாற்றுறேன் அப்படிதான் என்ன சொன்னேன். அதை விடு, வெற்றியுள்ள வாழ்க்கை உன நீ அதை விடு. ஐயோ, இதை பிடிச்சிக்கிட்டு இருக்கப்போ இந்த பாடுபட்டுக்கிட்டு இருக்கிற விடுன்றீங்க, இன்னும் மோசமாக இருக்கு, விடுறா நீ விழுகிறியான்னு பார்ப்போன்னாரு. அதெல்லாம் என் லைஃப்பில் பயங்கரமான ஒரு மேட்ரு. விட்டேங்க, நான் கீழே ஊரில் மேலே போனேன். நான் இத வந்து வெறும் உலக அறிவை வச்சுக்கிட்டு இந்த கிருபை எல்லாம் கத்துக்க முடியாது. கிருபையை கத்துக்க முடியாது. கிருபை என்பது அது ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன். சரி நண்புக்குரியவர்களே, ஸோ தேவன் அதில் கிருபையிலிருந்து நீங்கள் ஜபத்துக்கு வரும்போது என்னன்னா, அந்த நியூ டெஸ்டமெண்ட், அதாவது ஓல்ட் டெஸ்டமெண்ட் ப்ரேயர் வேற, நியூ டெஸ்டமெண்ட் ப்ரேயர் வேற. ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல தேவன் அவுட் ஆஃப் லவ்ல தான் வேலை பார்த்தார், நியூ டெஸ்டமெண்ட்ல அவுட் ஆஃப் கிரேஸ்ல வேலை பார்க்குறாரு. புரியுதா உங்களுக்கு? லவ்ல வரும்போது நீங்க வந்து தேவன் உங்கள்கிட்ட வந்து ஃப்ளெக்சிபிளா இருப்பார். நீ அழுகையே வராம அழுக வர மாதிரி, ஆண்டவரே நான் அவர் தெரியும் சரி கிறுக்குப்ப எப்படி என்னப்பா தரம்பா அவன் நினைச்சுக்கிற நம்ம அழுத நம்பிட்டார் போல. இல்லை இல்லை, நான் லவ்ல மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அதனால தான் எனக்கு வந்துட்டு எனக்கு வாழ தெரியலை, எனக்கு ஓட தெரியலைன்னு. என்ன கழுதப்ப, சரி போ கூடு, அவனை நல்ல பாட்டு பாடிட்டோம், உனக்கு முதல் பாடவே தெரியல, என்ன வாழ தெரியல. ஏன் ஓல்டு டெஸ்டமெண்ட்ல எல்லாம் அவன் தன்னை கந்தை, புழு, தூசி, குப்பை, குச்சி அப்படிலாம் பேசுகிறான்னா, பழைய பாட்டில் ஜபத்துக்கு பதில் ஒன்றை சுற்றி தான் இருக்குது. எவ்வளோ நேரம் நீ கத்துற, ஏன்னா அது லவ்வில் தானே வராரு, லவ்வில் வராரு. அப்போ எப்போ லவ் வரும் உங்கள் மேலே? நீங்கள் உங்களை வந்து பரிதாபமாக காட்டிக்கணும். சீமையை தூசிக்கிறான், யார? தாவீதை. தாவீதை சொல்கிறான், என்னை தூசிக்கட்டும், தூசிக்கட்டும், அப்போ தான் தேவன் என் மேலே இறக்கமாவாருன்றான். எப்படி வரான் பாருங்க. அப்போ ஓல்டு டெஸ்டமெண்ட் ஃபுல்லாக அந்த ஜபத்துக்கான பதில் அவனை சுற்றி தான் இருக்கிறது. ஆனால் புதிய ஏற்பாட்டுக்கு பதிலோ சிலுவையை சுற்றி இருக்கிறது. அதனால நாங்கள் எங்களை பற்றி பேச தெரியும், பேசுறது கிடைக்கல, வாழ தெரியல. உனக்கு வாழ தெரியலன்னு தெரிஞ்சனால தானே பிள்ளை அனுப்புனேன். திரும்ப திரும்ப அதே பேசியிருக்க மண்டல அடிக்க போறேன். எங்கள் இடத்துக்கு தேவன் வர்றாரு. ஸோ அவுட் ஆஃப் லவ்ல அவன் பதில் வாங்குறான்ல, அதனால அவன் என்ன நினைச்சிட்டான், இதுதான் ப்ரொசீஜர் நினைச்சிட்டான். புரியுதா உங்களுக்கு? ஒன்றை தேவன் தடுக்கவில்லை என்பதற்காக அதை அதை அங்கீகரிக்கிறார் என்று அர்த்தம் இல்லை. ஆழமான வார்த்தை, ஆழமான வார்த்தை. ஏவாள் பழத்தை சாப்பிட தடுக்கல, தடுக்காதனால அங்கீகரிக்கிறார் அர்த்தமா? அப்படித்தான் இவன் ஜபத்துக்கு பதில் அழுது உருண்டு வாங்கின உடனே அதுதான் மெத்தடுன்னு நினைச்ச போற, அங்கதான் தப்பு விடுற. ஸோ அவர்கள் அன்பின் அடிப்படையிலே பதில்களை பெற்றார்கள். அவர்கள் மதியினமாய் பல காரியங்களை செய்தாலும் தேவன் அவைகளை பொறுத்து கொண்டார். காரணம் அவர் அவுட் ஆஃப் லவ்ல வராரு. ஆனால் கிரேஸ்ல வரும்போது நீங்கள் உங்களை பேஸ் பண்ணியே பதில் வாங்கலை,
நீங்க பதில எல்லாம் சிலுவையை பேஸ் பண்ணி தான் நீங்க வாங்குறீங்க. இங்க மைய பொருள் சிலுவையாக மாறுகிறது. அதனாலதான் நான் சொல்றேன், எப்ப ஜபத்துக்கு வந்தாலும் ஜபம் ஒரு கரண்டி தான். நான் வாங்க எடுக்க போவது சிலுவையில். அது இயேசு சொன்னார், பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது அவர் என்னிடத்தில் இருந்து எடுத்து உங்களுக்கு கொடுப்பார். இந்த கரண்டி கரண்டி கரண்டினா நீங்க இப்படியே போயிட்டு இருக்க வேண்டியதுதான். கரண்டியில ஒண்ணுமே கிடையாது சார். ஆனால் நம்ம என்ன சட்டிக்குள்ள, ரசம் சட்டிக்குள்ள விட்டா ரசம் வரும், சிக்கன் சட்டிக்குள்ள விட்டா சிக்கன் வரும், அடுத்து சாம்பார் சட்டில் விட்டா சாம்பார் வரும். அப்படித்தான் ப்ரேயர் ஒவ்வொருத்தர் சட்டியில் என்ன இருக்குது. சிலுவையில் அடி, சிலுவையில் தேவன் முடிச்சதை மைண்டில் வச்சுருந்தீங்கன்னா அதுதான் வெளியே வரும். என் ஜபம் ஒன்றை சிருஷ்டிக்கவில்லை, என் ஜபம் எனக்காக ஏற்கனவே சிருஷ்டிக்கப்பட்டதை கட்டவிழ்த்து விடுகிறது. மறுபடியும் துதியும் கணம் மகிமையும் தேவனுக்கே போகிறது, ஜபத்திற்கு அல்ல. ஆமென் சொல்லுவோம். அன்புக்குரியவர்களே, இயேசு கிறிஸ்துவை கூப்பிட்டு நிறைய பேர் கூப்பிட்டாங்க. கூப்பிட்டோன்னே தேவன் அவர்கள் பதில் கொடுத்தார். காகம் ஜபிகளை காகம் கூப்பிடுது, கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபையாக இருக்கிறார். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். அப்போ அப்போ தான் ஆபத்து காலம் இல்லைல்ல, ஏன் கூப்பிடுற வேலையில் இருக்கிற நீ ஆபத்து காலத்தில் கூப்பிட்டா போதும், நல்ல நேரத்தில் கூப்பிட்டா மட்டும் போதுமா, காலையில் 5 மணி இயேசுவே அப்படின்னு தூங்கிருக்கதா, ஆபத்து காலத்தில் கூப்பிட்றோமா? ஆனால் நல்லா இருக்க டைமில் ஜபிக்கிறோம் நம்ம. நீ ஆபத்து காலத்தில் ஜபிக்கணும்னு சொல்கிற பற்றி அங்கே தான் தப்பு. ஒரு மனிதன் உடைக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு வாழ்க்கையில் வந்து கண்ணீர் விட்டு கவலை விட்டு வரும்போது அவன்கிட்ட போய் நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா, போய் ஆதார் கார்டு எடுத்துகிட்டு வா, போய் பாஸ்போர்ட் எடுத்துகிட்டு வா, சார் ஒரு அடிபட்டிருக்கேன் ஆக்சிடென்ட் ஆகிருக்கிறான் அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுங்க சார், ஆதார் கார்டு எடுத்துகிட்டு வா, எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியா என்று கேட்கிறவர்கள் மிருகத்தனம் உள்ளவர்களோ. அப்படித்தான் ஒரு மனிதன் பிரச்சனைன்னு கத்தட்ட வரும்போது ஞான சார் எடுத்தியா, ரட்சிக்கப்பட்டியா? நான் சொல்கிறேன் சார், நீ ரட்சிக்கப்பட்டிருக்கே அவசியம் தேவையில்லையா, ரட்சிக்கப்பட்டிருக்கே தேவையில்லை. பிரசங்கி ரட்சிக்கப்பட்டிருக்காருல்ல, இவர் அக்கௌண்ட்ல உனக்கு ரிலீஸ் பண்ணிவிடு இயேசு நாமத்தில், உனக்கு விசுவாசம் இல்லைப்பா போயிரு அப்படின்னு சொல்ல, எனக்கு இல்லை பாவம் அவருக்கும் இல்லை, நான் தான் இன்னைக்கு வந்தேன் இல்லை, நீ 20 வருஷமா உனக்கு இருந்திருக்கல, உன் அக்கௌண்ட்ல எனக்கு ரிலீஸ் பண்ணிருக்கலாம்ல. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அவருக்கு தேவை ஒரு பிளக் பாயிண்ட்டு, அது எங்கே வேணாலும் எடுத்துக்கலாம். ஒருத்தர் திமிர்வாதக்காரன் இறக்குறாங்க, அவனுக்கு விசுவாசம் கிடையில, அங்கே வந்து பிளக்கை சொருகினா சப்ளை வரல, கீபோர்டை சொருகி ப்ளே பண்ணலனா சப்ளை வரல, டக்குன்னு வந்து இறக்குனா பாருங்க, அவங்ககிட்ட ஃபைத் இருந்துச்சு, டக்குன்னு அங்கே சொருகி நீட்டாக ஹீலிங்கை கொடுத்து போக பண்ணிட்டாரு. எங்கேயும் ஒரு இடத்துல அவருக்கு சப்ளை கிடைச்சாரு. என் அன்புக்குரியவர்களே, ஸோ ரோமர் 11:10 ஒரு ஆழமான வசனம், நான் ஏற்கனவே பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். ஏன் ஜபத்தில் குனிகிறார்கள், ஏன் ஜபத்திலே வளைகிறார்கள், ஏன் எனக்கு வாழ தெரியல, எனக்கு ஓட தெரியல, வன்மையாக கண்டிக்கிறேன், வன்மையாக கண்டிக்கிறேன், மக்களை பிச்சைக்காரர்களாக்குறீங்களா, அப்படி பேரும் சர்ச்சில் வந்து ஒப்பாரி வைக்கிறேன், அதனால தான் நிறைய ரசிக்கப்படாத ஹஸ்பண்ட்லாம் மனைவி அப்படி மண்டு மண்டு மண்டல் அடிக்கிற காரணம் தான். ஒரு மணிக்கு இந்த சூளை இட்டுக்கிட்டு இருந்தா அவன் பதறான், என்னடி ஆச்சு உனக்கு, ஏன் கதற ஒப்பாரி வைக்கிற, நல்ல வீட்டில் ஒப்பாரி வைக்கக்கூடாது சார், உனக்கு என்னடி குறை வச்சேன், 3 நேரத்துக்கு திங்கிற நல்லா நல்லா வந்து ஃபேனை போட்டு தூங்குற, சாப்பிட்டு முடிச்ச உடனே காண்டாமிருகத்தை கடப்பாறையில் திருப்பி விட்ட மாதிரி மல்லான்னு தூங்கிட்டு எல்லாம் செய்கிற, ஆனால் ஆண்டவரேன்ற, ஏன் உனக்கு என்ன குறை வச்சேன்றான். இல்லை இதெல்லாம் நான் ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்து நிறையா குடும்பத்தில் மனைவிமார்கள் கணவன்மார்கள் ரட்சிக்கப்பட விட பண்ணிக்கிட்டு இருக்கிறதான், என்ன சொல்லி கொடுத்துருக்குறாங்க. நடுஜாமத்தில் கூப்பிடு, அட பாவி ஆந்தை அட நீ சார், இல்லை என்னை எதுக்கு 28 வருஷம் உள்ள விட்டு ஊரில் விட்டார்னா இதுக்கு தான், இல்லை இது இன்ன விட மாட்டேன், என் ஜெனரேஷன் ஆண்டவர் என் வாழ்க்கை முடிவுக்குள்ள கிறிஸ்தவத்தில் ஒரு மறுமலர்ச்சி உண்டா அவன் ஏசுவானுக்கு. ஆமென், 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 ஆமென். I'm not criticizing. இது வந்து என் பாட்டது, என் இருதயத்திலிருந்து வருகிறது, ஒரு வேதனை கலந்த ஒரு வார்த்தை அது. ஆமாம், நகைப்பிலே வந்து நகைப்பிலே துக்கம் உண்டு. பிரசங்க எழுதுறான், சிரிக்கிறதுல கூட ஒரு துக்கம் இருக்குமா, அந்த துக்கத்தோட நான் சிரிச்சுக்கிட்டு இருக்கிறேன். ரட்சிக்கப்பட்ட உடனே பிச்சைக்காரர்களாக்கப்படுகிறார்கள் மனிதர்கள்,
ஏனென்றால் அவர்கள் கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கிறது. இன்று வரைக்கும் யூதர்களின் ஜபம் பிச்சைக்காரர்களின் ஜபத்தை போல்தான் இருக்குது. பழைய ஏற்பாட்டில் ஒரு மனிதன் நிமிந்து நின்று ஜபிக்கல. ஏனென்றால் அவர்கள் இருதயம், அவர்கள் கண்கள் குருடாக்கப்பட்டிருந்தது. அழகா எழுதுறாங்க, இட்ஸ் அ கர்ஸ்.